சிருங்கேரி சாரதா பீடம் அல்லது சிருங்கேரி சாரதா மடம் தென்னிந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் சிக்மகளூர் மாவட்டத்தில் துங்கபத்திரை ஆற்றங்கரையில் சிருங்கேரி என்னும் இடத்தில் ஆதிசங்கரால் கிபி 8ஆம் நூற்றாண்டில் அத்வைத தத்துவத்தை பரப்ப அமைக்கப்பட்ட முதல் மடமாகும். யஜுர்வேதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இம்மடம் அமைந்துள்ளது. இம்மடத்தின் முதல் மடாதிபதியாக சுரேஸ்வரர் என்னும் தன் சீடரை நியமித்தார் சங்கரர். பெருவாரியான ஸ்மார்த்தர்கள் ஆதிசங்கரின் அத்வைத தத்துவத்தை பின்பற்றுகின்றனர். கிபி 1336 விஜயநகர பேரரசை நிறுவ வழிகாட்டிய வித்யாரண்யர் இம்மடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர். இதன் அமைவிடம் என்று பார்க்கும் பொழுது மங்களூரிலிருந்து 105 கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூரிலிருந்து 303 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சிருங்கேரியில் துங்கா நதி கரையில் அமைந்துள்ள மடவளாகம் ஆற்றின் வடக்கு மற்றும் தெற்கு கரையில் உள்ள சிவாலயங்களை கொண்டுள்ளது. துங்கா நதியின் வடக்கு கரையில் 3 முக்கிய சன்னதிகள் உள்ளன. தெற்கு கரையில் மடாதிபதியின் குடியிருப்பும் முந்தைய மடாதிபதிகளின் அதிஷ்டான சன்னதிகளும் சத்வித்யா சஞ்சீவினி சமஸ்கிருத மகா பாடசலாவும் உள்ளன. அத்வைத வேதாந்தத்தின் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் சனாதன தர்மம் மற்றும் அத்வைத வேதாந்தத்தை பாதுகாக்கவும் அதை பிரச்சாரம் செய்யவும் இந்தியாவின் 4 பீடங்களை நிறுவினார். சிருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடம், மேற்கில் துவாரகா சாரதா பீடம், கிழக்கில் பூரி கோவர்தன் பீடம் மற்றும் வடக்கில் பத்ரி சோதிஷ் பீடம் ஆகும். ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்தியா முழுவதும் பயணம் செய்த போது சிருங்கேரியில் துங்கா நதி கரையில் கருவுற்ற தவளையை வெப்பமான வெயிலில் இருந்து காக்க ஒரு பாம்பு குலை போல காத்து நின்றதை கண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அகிம்சை என்பது ஒரு புனித ஸ்தலத்திற்கு ஏற்றது என கருதி ஸ்ரீ ஆதிசங்கரர் தனது முதல் பீடத்தை சிருங்கேரியில் நிறுவ முடிவு செய்தார். சிருங்கேரி மடத்தின் முதல் மடாதிபதியாக ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியாரை ஸ்ரீ ஆதிசங்கரர் நியமித்தார். தற்போதைய 36வது ஜெகத்குரு ஆச்சாரியா ஜெகத்குரு பாரதி தீர்த்த மகாஸ்வாமி ஆவார். இவரது குரு ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமி ஆவார். சிருங்கேரி மடத்தின் முதல் தளத்தில் நூலகம் ஒன்று உள்ளது. இதில் பண்டைய சமஸ்கிருத கையெழுத்து பிரதிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சுமார் 500 பனைவோலை சுவடிகளும் மிக பெரிய காகித கையெழுத்து பிரதியும் உள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை சமஸ்கிருதத்தில் உள்ளன. இந்த கையெழுத்து பிரதிகள் அத்வைத தத்துவம், சமஸ்கிருத இலக்கணம், தர்மசூத்திரங்கள், நெறிமுறைகள் மற்றும் கலைகள் போன்ற செவ்வியல் பாடங்களுடன் தொடர்புடையவை ஆகும். ஸ்ரீ சாரதாம்பா கோவில் கல்வி மற்றும் ஞான கடவுளான தேவி சாரதைக்காக கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் ஆதிசங்கரர் காலத்தை சார்ந்தது. 14ஆம் நூற்றாண்டில் வித்யாரண்யர் சந்தன விக்கிரத்தை கல் மற்றும் தங்கத்தாலான விக்கிரகமாக மாற்றியுள்ளார். சிருங்கேரி மடத்தில் உள்ள கோவிலின் கட்டிடக்கலையும் மற்றும் கோவில் வளாகத்தையும் துங்கபத்ரா ஆற்றிலும் அதில் இருக்கும் மீன்களையும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் மிகவும் அற்புதமான இந்த இடத்திற்கு ஒரு முறை வந்து பாருங்கள்.